வெல்கம் டு வானதிஸ் விலாக். டுடே விலாகில் பார்த்தீங்கன்னா பூஜை சாமானை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அப்போ தான் நான் போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சப்ஸ்கிரைப் இட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பீத்தாம்பரி பவுடரில் வந்து கழுவலாம். ஒரு சில நேரத்தில் நானும் பீத்தாம்பரி பவுடரில் கழுவேன், ஆனால் ஒரு சில நேரத்தில் பீத்தாம்பரி பவுடர்லேயே கழுவுனா கூட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சோப் யூஸ் பண்ணிக்கோங்க. தனியாக நான் இதுக்குன்னே ப்ரஷ் வச்சுருக்குறேன். சாமி பூஜை சாமான தொலைக்கிறதுக்குன்னு தனியாக ப்ரஷ் வச்சுருக்குறேன். அந்த பூஜை சாமான கழுவுறதுக்கு தனியாக ப்ரஷ் வச்சுருக்கேன். அந்த ப்ரஷ்ஷை எடுத்து சோப்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஹேண்டில் கை க்ளீன் பண்ணால் கூட வந்து இந்த இதெல்லாம் வந்து இந்த இக்கட்லலாம் வந்து க்ளீன் ஆகுறதில்ல, அதனால் ப்ரஷ்ஷு தனியாக இதுக்குன்னு வச்சுக்கணும். புது ப்ரஷ்ஷு இதுக்கு மட்டும் நான் தனியாக யூஸ் பண்ணிப்பேன். இதை ஃபஸ்ட்டு சோப்பு போட்டு க்ளீனாக ஒன்று ஒன்றா எல்லாம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சோப்பில் இது பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப் தான் வந்து பீத்தாம்பரி பவுடர் யூஸ் பண்ணி கழுவணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சோப்பில் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷில் வாஷ் பண்ணும்போது இந்த இடுக்குலெல்லாம் வந்து இதாகிடுது. ஸ்க்ரப்பில் பண்ணாக்க முடியறதில்லை, வாஷிங் வந்து க்ளீனாக இந்த இடுக்குலெல்லாம் பண்ண முடியல. வாஷ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் பார்ப்போம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் பீத்தாம்பரி பவுடர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் வாங்க. ஐயா இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போய் பீத்தாம்பரி பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு கழுவுனா கூட நல்லா இருக்கிறது இல்லைங்க, பளிச்சுன்னு ஆகிறது இல்லை. அதனால் சோப்பு போட்டு ஃபஸ்ட்டு கழுவிட்டு அப்புறம் சுத்தமாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப்பில் தான் வந்து பீத்தாம்பரி பவுடர் போட்டு க்ளீனாக வாஷ் பண்ணால் வெள்ளையாக எடுதுங்க. காமாட்சி அம்மன் விளக்கு தட்டு